விந்தணு குறைபாடு சிகிச்சைக்கு ஆண்களின் ஒத்துழைப்பு என்ன? விந்தணு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட முதல் கேள்வி, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, என்னோட சைட்லேருந்து நான் ஏதாவது பண்ணுனா இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொன்னால், ஒரு புகைப்பழக்கம், மது அருந்துதல், இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக இருக்குது. ஒரு பார்டர்லைனில் விந்தணுக்கள் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பழக்கத்தை விடுறப்ப ஒரு பார்டர்லைனில் இன்க்ரீஸ் ஆகலாம். அது தவிர எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அதுவுமே விந்தணு உற்பத்தியை ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எடையை வந்து கம்மி பண்ணுறப்ப விந்த அணுக்களோட எண்ணிக்கை, குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எங்களோட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில், அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தால் கூட, இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலிருந்து கொடுத்துருக்குறோம், அது வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் தந்தையாகலாம். தொடரட்டும் உங்கள் தலைமுறை.